வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மகிந்த ராஜபக்சவின் பாதுகாப்புக்காக பயன்படுத்தப்பட்ட 3 பாதுகாப்பு வாகனங்களையும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி செயலகத்தினால் கடிதம் மூலம் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி தங்காளியில் உள்ள வீட்டில் தங்கியுள்ளதால் அவர் கொழும்பு வந்த பின்னர் வாகனங்கள் கையளிக்கப்பட உள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தொடர்பான வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இருப்பினும் முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்பு உரிமைகள் தொடர்பில் ஜனாதிபதியினால் நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் வெளியாகும் முன்னரே இவ்வாறானதொரு நடவடிக்கையை மேற்கொள்வது பலரிடையே விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர் காரியவசத்திடம் வினவிய போது மகிந்த ராஜபக்சவின் மெய் பாதுகாவலர்களால் பயன்படுத்தப்பட்ட சில வாகனங்களை ஒப்படைக்குமாறு அரசாங்கம் கடிதம் வழங்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பொது தேர்தல் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகள் தொடர்பில் 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தேர்தல் சட்ட மீறல்கள் தொடர்பில் 8 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் தேர்தல் தொடர்பில் மொத்தமாக 290 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாகவும் அந்த முறைப்பாடுகள் அனைத்தும் தேர்தல் சட்டங்களை மீறியமை தொடர்பில் பெறப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை தேர்தல் சட்டங்களுக்கு எதிராக செயற்படாத போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளரான அமைச்சர் விஜிதஹேரத் வெளியிட்டு பல கருத்துக்கள் பொய்யானவை என முன்னாள் அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். மாத்தறையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். விஜிதஹேரத் எதிர்கட்சியில் இருந்த போதும் அரசாங்கத்தில் இருந்த போதும் பொய்யான கருத்துக்களை வெளியிட்டு வருவதாகவும் எதிர்கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் எண்ணெய் விலையிலிருந்து பணம் செல்லும் என கூறியிருந்த நிலையில் தற்போது அந்த பணம் பொறுப்பான அமைச்சர் அனுரகுமார் செல்கின்றது எனவும் கூற வேண்டும். மக்களுக்கு உண்மையை புரிய வைத்தமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார திசநாயகவுக்கு நன்றி தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியால் விமர்சிக்கப்பட்டது உண்மையா பொய்யா என்பதை மக்களால் ஊகிக்க முடியும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரணிலின் குடியுரிமை பறிக்கப்படாவிட்டால் நிச்சயமாக சர்வதேச நாடுகளின் ஆதரவினை பெற்று அனுரவின் ஆட்சிக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்துவார் என அரசியல் ஆய்வாளர் MM நிலாந்தீன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ரணில் குறைத்து நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்கும் பட்சத்தில் அதனை அமெரிக்கா நேரடியாக தடுக்கும் எனவும் ரணில் மாத்திரமின்றி மகிந்த மற்றும் கோட்டாபய ராஜபக்சவின் குடியுரிமையை பறிப்பதிலும் சிக்கல் காணப்படுவதாகவும் அனுரவின் அரசியல் நகர்வுகள் குறைத்தும் மாற்றங்கள் ஏற்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தேசிய திரைப்பட கூட்டு தாபனத்தை நவீன யுகத்திற்கு ஏற்றவாறு மாற்றி அமைக்க வேண்டும் என புத்த சாசன மத அலுவல்கள் தேசிய ஒருமைப்பாடு சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஊடக அமைச்சின் கேட்போர் கூடத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கடந்த காலங்களில் திரைப்படங்களை வெளியிடுவதில் தனிப்பட்ட அனுகூலங்கள் இடம்பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. இந்த விடயத்தில் புதிய நிர்வாக சபை தலையிட்டு நியாயமான முறையில் திரைப்படங்களை வெளியிடும் பணியை முன்னெடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2004-2005 காலப்பகுதியில் அனைத்து சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டதுடன் தமிழ் சினிமாவை இந்த நாட்டில் இன்னும் ஒரு தொழில்துறையாக நிலைநிறுத்த முடியவில்லை என்றும் தமிழ் சினிமா ஒரு தொழில்துறையாக வளர வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கரில் நிலக்கரி சுரங்கத்துக்காக மரங்கள் வெட்டப்படுவதற்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பழங்குடியினருக்கும் காவல்துறைக்கும் இடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ஹஸ்டியோ வனப்பகுதியில் அதானி குழுமம் நிர்வகித்து வரும் பார்சா நிலக்கரி சுரங்க திட்டத்துக்காக ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை எதிர்த்து பல மாதங்களாக அந்த வனப்பகுதியில் வசித்து வரும் மக்கள் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் அப்பகுதியில் 6 கிராமங்களில் உள்ள சுமார் 5000 மரங்களை அகற்ற
அதிகாரிகள் முயற்றுள்ளனர். இதனை எதிர்த்து நேற்று முன்தினம் பழங்குடியினர் பெரிய அளவில் திரண்டு போராட்டம் நடத்திய நிலையில் காவல்துறையினருக்கும் பழங்குடியினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு வன்முறை வெடித்துள்ளது. ஹமாஸ் தலைவர் யாக்யா சின்வார் கொல்லப்பட்டது போருக்கான முடிவு வழிவகுக்கும் என்று இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு நேற்றைய தினம் பேசியிருந்தார். இந்த நிலையில் நேற்று மாலை வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா அகதிகள் முகாம் மீது இஸ்ரேல் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் முகாமில் தஞ்சமடைந்திருந்த 33 பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் உயிரிழந்தவர்களில் 21 பேர் பெண்கள் என்றும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இடிபாடுகளுக்கு இடையில் பலர் சிக்கியுள்ளதால் உயிரிழப்பு எண்ணிக்கை 50 வரை உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலில் குழந்தைகள் 85 பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர். ஜபாலியா முகாமில் உள்ள பல்வேறு தற்காலிக குடியிருப்புகள் மீதும் வான்வழியாக வெடிகுண்டுகள் வீசப்பட்டுள்ளன. கடந்த ஒரு வருடமாக பாலஸ்தீனம் மீது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதலில் இதுவரை 42,500 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 99,000 பேர் வரை படுகாயமடைந்துள்ளனர். காசாவில் மொத்தம் 8 பெரிய அகதி முகாம்கள் காணப்படுகின்ற நிலையில் மிகப்பெரிய அகதி முகாமாக ஜபாலியா கருதப்படுகின்றது. சுற்றுலா மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான T20 தொடரை வெற்றி கொண்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக இலங்கை ஒருநாள் மற்றும் 20-20 அணியின் தலைவர் சரித் அசலங்க தெரிவித்துள்ளார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எமது அணியினர் சிறப்பாக செயற்பட்டதன் மூலம் இந்த வெற்றியை பெற முடிந்தது. மேலும் பல போட்டிகள் நடைபெற உள்ளன, அதிலும் சிறப்பாக விளையாடுவோம். எமக்கு இன்னும் சில வேகப்பந்து வீச்சாளர்கள் தேவை. சிறந்த வீரர்களை பெற்றால் நாம் ஒரு அணியாக சிறந்து விளங்க முடியும். போட்டியின் போது எமது துடுப்பாட்ட வீரர்கள் மிக சிறப்பாக செயற்பட்டனர் என்றார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.